டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆதி டி குரூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பவளமலை முருகன் கோவிலில் என்னென்ன தமிழ் படங்கள்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, கூடவே இருக்க அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பவளமலை முருகன் கோவில் எங்கே இருக்குன்னா, கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாரியூர் போகிற வழியில் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பிகேஆர் உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ரோட்லேயே போனீங்கன்னா இந்த கோவில் இருக்குங்க. இது ஒரு 2 கிலோமீட்டர் தான் வருங்க கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சீன் பார்த்தீங்கன்னா நாட்டாமை அப்படிங்கிற படத்தில் எடுத்த சீன், இந்த கோவிலில் தான் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மனோரமா வந்து மயங்கி விழுகிற மாதிரியும் தண்ணியை வந்து சரத்குமார் வந்து தள்ளி விட்டுருவார், அது அப்படியே வந்து மனோரமா கேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான சீன் தான் இது, 90s கிட்ஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த சீன் வந்து இந்த கோயிலோட அந்த ஸ்டெப்ஸில் தான் எடுத்திருக்காங்க. அதே நாட்டாமை படத்தில் 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ளே வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதில் பொன்னம்பலம் மனோரமா அந்த ஃபேமிலி வந்து இந்த கோயிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்ற மாதிரி சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சீன் பார்த்தீங்கன்னா பாண்டித்துறை அப்படிங்கிற ஒரு படம், 90s வந்து ஹிட்டான ஒரு படம். அந்த படத்தில் குஷ்புவுக்கு மாலக்கண் நோய் வந்து சரியாகணும் அப்படிங்கிறக்காக இந்த படிக்கட்டில் பிரபு வந்து முட்டி போட்டே நடந்து போயிட்டுருப்பார். அந்த சீன் வந்து இந்த கோயிலில் தான் எடுத்திருக்காங்க. கட்டபொம்மன் படத்தில் வில்லனோட கேங்கும் நாகேஷோட ஃபேமிலியும் சாமி கும்பிடும்போது நேருக்கு நேராக பார்ப்பாங்க, அது பார்த்திங்கன்னா அதுவும் இந்த கோயிலில் தான் எடுத்திருக்காங்க. அதே கட்டபொம்மன் படத்தில் இதே கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா வந்து சித்திரவதை பண்ணுற மாதிரி உதயபிரகாஷ் நடிச்சிருப்பார். அந்த சீன் அந்த உதயபிரகாஷ்ன்றவர் பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி படத்தில் பிரபுவுக்கு 3வது அண்ணனாக வர்றாள், அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே தான் எடுத்திருப்பாங்க. இது 90s கிட்ஸ் வந்து மறந்துருக்க மாட்டாங்க இந்த சீனை, ஏன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கும் இந்த சீன்லாம். அடுத்ததாக கண்ணுபட போகுதைய படத்தில் வர்ற விழுந்தா மலை போல பாட்டில் வந்து ஒரு சின்ன பிட்டு வந்து இந்த கோயிலிருந்து அப்படியே எல்லாத்துக்கும் பணத்தை வாரி இறக்கிற மாதிரி விஜயகாந்த் நடிச்சிருப்பார், அது இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் முதலாளி அப்படிங்கிற படத்தில் மருமகளே மருமகளே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இருந்தால் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி அந்த பாட்டு ஆரம்பிச்சிருக்கும், அதுவும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சீன் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கேற்ற பொண்ணு அப்படின்னு சொல்லி 80s வந்து பெரிய ஹிட்டான ஒரு படம், பாண்டியன் நடித்த படம். அந்த படத்தில் வந்து ஒரு சீன் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கீழே தான் நின்று பேசுகிற மாதிரியும் வினு சக்கரவர்த்தி சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சீன் பார்த்தீங்கன்னா பெரிய கவுண்டர் பொண்ணு அப்படிங்கிற படம், இது வந்து 80s ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் சரத்குமார் வந்து கௌதமியை பலவந்தமாக தாலி கட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அந்த சீன் வந்து இந்த கோயிலில் தான் எடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா நன்சை புளியம்பட்டி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அதில் இருக்க ஒரு பிரிட்ஜில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா பவானி ஆறு போயிட்டுருக்கு, இது வந்து ஒரு நல்லாயிருக்கும் இந்த வியூ. இங்கேயும் சில படங்கள் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, அது என்னன்றது இப்போ பார்க்கலாங்க. இந்த இடத்துல தான் சின்ன தம்பி படத்தில் வந்து ஒரு காமெடி சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. கவுண்டமணி பாண்டு எல்லாம் வந்து இந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரியான சீன் எடுத்திருப்பாங்க. பின்னாடி உங்களுக்கு அந்த பாலம் வந்து இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும், அது கரெக்டாக இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. இது மண்ணுக்கேற்ற பொண்ணு படத்தில் பாண்டிய நிலவரசி பாடுற ஒரு பாட்டு, இதுவும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சீன் வந்து எந்த படம்னு எனக்கே தெரியலைங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இதில் நடித்த நடிகை பேர் மட்டும் வினிதாங்கிறது தெரியுதுங்க, மற்றபடி எதுவும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த சீன் பார்த்தீங்கன்னா கண்ணுபட போகுதையா படத்தில் சாரட் வண்டியில் வந்து விஜயகாந்த் போகிற மாதிரி ஒரு பாட்டு சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இதே பாலத்தில் நாட்டாமை படத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்கும், நாட்டாமை பாதம் பட்டான்னு, அது வந்து இந்த பாலத்தில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த ஃப்ரேமில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது கீழே தண்ணி நல்லா அருமையாக ஓடிட்டுருக்குங்க, ஆனால் ஆழமாக இருக்குமோனு நினச்சேன், பட் ஆழம் இல்லைன்னு இங்கே சொன்னாங்க. ஸோ யோசிக்காமல் நான் அப்படி கொஞ்சம் இறங்கி குளிச்சுட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்பாட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜெயமாரதி அப்படிங்கிற ஒரு தியேட்டர் வந்து சின்ன தம்பி படத்தில் கவுண்டமணி வந்து இந்த தியேட்டரில் தான் வந்து படம் பார்க்குறக்கு வர மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க, அது வந்து இந்த தியேட்டர் தான். அது இங்கே கோபிச்செட்டி படத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து இன்றைக்கி வலிமை படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டமணி நிற்கிற மாதிரி சீன் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த காமெடி சீன் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான்லேயே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.